கொண்டேனே என் இயேசுவே, உங்கள் துணைக்கரம் நீட்டி என்னை நடத்துமையா. உனை நம்பி வந்தேனே என் இயேசுவே, உங்கள் துணைக்கரம் நீட்டி என்னை நடத்துமையா. நீரே என் நம்பிக்கை, நீரே என் வழித்துணை, நீரே என் பேருளி, நீரே என் பேரின்பம், நீரே என் நம்பிக்கை, நீரே என் வழித்துணை, நீரே என் பேருளி, நீரே என் பேரின்பம். உனை நம்பி வந்தேனே என் இயேசுவே, உங்கள் துணைக்கரம் நீட்டி என்னை நடத்துமையா. சொல்லி அழைத்தாயே என் நன்றி நான் சொல்லே, பாறை எங்கும் காத்தாயே ஈடு செய்ய எதை தருவே. பெயரை சொல்லி அழைத்தாயே என் நன்றி நான் சொல்லே, பாறை எங்கும் காத்தாயே ஈடு செய்ய எதை தருவே. துன்ப துயர வேளையிலே அள்ளி என்னை அழைப்பவரே, துன்ப துயர வேளையிலே அள்ளி என்னை அழைப்பவரே, துணிவோடு உன்னை தொடர உனது ஆசி தாருமையா. நீரே என் நம்பிக்கை, நீரே என் வழித்துணை, நீரே என் பேரொளி, நீரே என் பேரின்பம், நீரே என் நம்பிக்கை, நீரே என் வழித்துணை, நீரே என் பேரொளி, நீரே என் பேரின்பம். உனை நம்பி வந்தேனே என் இயேசுவே, உங்கள் துணைக்கரம் நீட்டி என்னை நடத்துமையா. Yeah.
நம்முடைய மறைமாவட்டத்தின் பெயரால் நம் மறைமாவட்ட குருக்கள் துறவியர் இறைமக்கள் பெயரால் தந்தை மலையப்பன் அவர்களுக்கு வெள்ளி விழாவின் வாழ்த்துக்களையும் ஆசிரியையும் நன்றியும் பாராட்டுதலையும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் அனைவரும் கரவலை எழுப்பி நம் தந்தையை வாழ்த்துவோம். இன்று நம் மண்ணிற்கு அற்புதமான இரண்டு செய்திகள். நம்முடைய பேராயர் சொன்னது போல இந்திய மண்ணுக்கும் நம் தமிழகத்திற்கும் இந்த மண்ணை சத்வாச்சாரி மண்ணை பொன் கோலம் பூண்ட வைத்த நம்முடைய சகோதரர் சதீஷ் அவர்களை நாம் மனமார பாராட்டுவோம். நம்முடைய மண்ணிலிருந்து இப்படிப்பட்டவரை இறைவன் உருவாக்கியதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தி இந்த சத்வாச்சாரி மண்ணையும் மக்களையும் நாம் இந்த நேரத்தில் வாழ்த்தி பாராட்டுவோம். தந்தை அவர்களை எனக்கு நான் ஆயராக பிறகுதான் அவரை எனக்கு தெரியும். 7 ஆண்டுகாலம் என்னோடு என்னுடைய கவுன்சில் ஆலோசகர் குழுவோடு இருந்து மறைமாவட்டத்தினுடைய சான்சலராகவும் பணியாற்றி மேய்ப்பு பணியினுடைய இயக்குநராகவும் பணியாற்றினார். மிக அற்புதமான 7 ஆண்டுகள். அந்த 7 ஆண்டுகளுக்காக சிறப்பாக என் நிலையிலிருந்து அவருக்கு என் நன்றியும் வாழ்த்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் அவர் அந்த பணிகளை முடித்து கொண்டு அவர் என்ன எதிர்பார்த்தாரோ தெரியவில்லை. ஆனால் நான் அனுப்பிய இடத்திற்கு ஒரு மறுமூச்சியம் சொல்லாமல் ஆரணி பங்கில் பங்கு தந்தையாக சென்றவர். அதன் பிறகு இங்கு அழைத்தவுடனே இந்த பங்கிற்கும் தாராளமான மனதோடு வந்தவர். ஆகவே அவருக்கு எங்கள் குருகுலத்தின் பெயரால் பாராட்டுதலையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு குருவானருடைய வாழ்க்கையிலே இன்று நாம் நற்செய்தியிலே பார்த்தது போல புனித தோமையார் வாழ்க்கையிலே பார்த்தது போல சந்தேகங்கள் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். கடவுளை பற்றி சந்தேகம், மக்களை பற்றி சந்தேகம், தன்னை பற்றி சந்தேகம், குருத்துவத்தை பற்றி சந்தேகம், இந்த உலகம் தான் வாழ்வது என்ன என்று கூட தெரியாமல் இருக்கின்ற சந்தேகம், நல்லது செய்தாலும் அதை தவறான கண்ணோடு பார்க்கின்ற மக்களிடையே இந்த சந்தேகம், கடவுள் இருக்கிறாரா? இருந்தாலும் இவரே என் கடவுள், இவரே என் ஆண்டவர் என்பதை உறுதிப்படுத்தி இந்த 25 ஆண்டுகள் கிறிஸ்துவோடு சீடனாக இருந்து அவருடைய மேய்ப்பு பணியில் மிக அற்புதமான பணிகளை செய்திருக்கிறார். அன்னையினுடைய அன்பு மகனாக எந்தவித சந்தேகங்கள் ஏற்பட்டாலும் எந்தவித ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும் அந்த இயேசுவுக்கு பணிபுரிகின்ற உண்மையுள்ள சீடனாகவும் மரியன்னையின் பாதையில் இந்த குருத்துவத்தை வழிநடத்தி வந்தவர் என்பதையும் பார்க்கும் பொழுது நமக்கு அது ஆறுதலாக திடனாக நம் குருகுலத்திற்கு அது மாபெரும் துணையாக இருப்பதை பார்த்து உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன்.
திருத்தந்தை சொல்வார், அமைதியும் மக்களிடையே ஒற்றுமையும் இருந்தால் அதுதான் கிறிஸ்து இயேசுவின் உயிர்ப்பின் சாட்சி. குருக்களிடையே அமைதியும் மக்களிடையே ஒருவர் ஒருவருடைய அன்பும் நிலைத்திருந்தால் அதுதான் கிறிஸ்து உயிர்த்து விட்டார் என்பதற்கு சாட்சி. ஆகவேதான் ஒவ்வொரு குருவும் இந்த நிலைக்கு சாட்சியாக இருக்கிறார். இந்த சாட்சியத்தையும் நம்மோடு பகிர்ந்துள்ள அவருக்கு எனது நல்வாழ்த்துக்கள். அதே வேளையில் தொடர்ந்து இந்த மண்ணை இறைவனுக்கு உகந்த மண்ணாக, இயேசு கிறிஸ்துவின் மீட்பு ஆற்றல் மிக்கது என்பதை வெளிப்படுத்துகின்ற குருவாக அவர் விளங்க வேண்டும். அவர் எழுந்திருக்கின்ற அவருடைய பெற்றோர்களை நாங்கள் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். இறைவன் அவர்களை ஆசீர்வதித்து நிலை வாழ்வில் அவர்களுக்கு பங்கு கொடுக்கவும், அவரோடு இருக்கின்ற அவருடைய சகோதர சகோதரிகள் உறவுகள் அனைவரும் இந்த அற்புதமான ஆசிரால் நிரப்பப்பட்டு அவர்கள் திருச்சபைக்கும் நம் மறை மாவட்டத்திற்கும் நம் மண்ணிற்கும் அளித்த அற்புதமான கொடைக்கு நன்றி கூறி தொடர்ந்து நம் தந்தை வளர வேண்டும், இறை ஆசிரால் மக்களை நிரப்ப வேண்டும், இறை அரசினால் எல்லா மக்களையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று வாழ்த்தி, மரியன்னையும் சூசையும் அவருக்கு நிலையான உடல் உள்ள சுகத்தை அளித்து காப்பாற்ற வேண்டும். நம் தந்தையினுடைய பணியும் அன்பும் நம் மக்களோடு என்றும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி, இறைவன் அவரை என்றென்றும் புனித குருவாக நிலையான ஒரு வாழ்வுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று வேண்டி அவருக்கு எனது நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அருள் திரு தந்தை எஸ் மலையப்பன் அவர்களின் குருத்துவ திருநிலை பாட்டு திருப்பலியின் பொழுது, வெள்ளி விழா பொழுது அளிக்கப்பெற்ற மறைவுரை. இங்கு வருவதற்கு முன் அருள் திரு தந்தை ஜேபி அடிகளார், நீங்கள் வாசிக்கிறத விட பேசிடுங்களேன் அப்படின்றார். எதை சீரியஸாக எடுத்துக்கிறது, எதை ரொம்ப லூஸாக எடுத்துக்கிறது தெரியல. இருந்த பேரும் எங்கெங்கு சீரியஸாக எங்கெங்கு லூஸாக அமைந்திருக்கிறதோ அதில் பொறுக்கி எடுத்துக்கொள்வது உங்களுடைய கடமை. வேலூர் மறை மாவட்டத்தின் திரு அவையின் ஆயர் மேதகு பேரருள் திரு சவுந்தரராஜ் அருள்மிகு எனக்கினிய நண்பர் முதன்மை குரு ராபர்ட் அவர்களே, உயர்மட்ட ஆலோசகர்களே, அன்புள்ள குருக்களே, இருபால் துறவியரே, உறவினர்களே, விழாநாயகர் எஸ் மலையப்பன் அவர்களே, பழு தூக்கி வெயிட் லிஃப்டிங் பழு தூக்கி ஆஸ்திரேலியாவில் பொற்பதக்கம் பெற்ற சதீஷ்குமார் அவர்களால் புகழ்பெற்ற சத்துவாச்சேரி பங்கு பேரவைத் தலைவர்களே, பங்கு மக்களே, இந்த நியூஸ் உங்களுக்கு தெரியாதா? இந்த காலத்தில் கூட பாரு என்ன நீங்கள் படிச்சுக்கணும். விழாநாயகர் அவர்களின் உறவினர்களே, இதனை மகிழ்ச்சியோடு அதாவது என்று திருப்பலிக்கென்று ஒரு மறைவுரை ஆற்றுங்கள் என்று தந்தை அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டேன். தந்தை மலையப்பன் ஒரு துடிப்பாகவும் விறுவிறுப்புடனும் பணியாற்றும் தூர நோக்குடைய ஒரு குருவானவர். இறைவனுக்கு நன்றி கூறும் என் நன்னாளில் திருப்பள்ளியில் பங்கேற்க எனக்கு கிடைத்ததை பெரும் பேராக நான் கருதுகிறேன். வார்த்தை வழிபாட்டில் இறைவன் நமக்கு வழங்கும் சிந்தனைகளை நிச்சயமாக நாம் சுருக்கமாக வேணும் பார்க்க வேண்டும். முதல் வாசகத்தில் திருத்தூதர்
இயேசுவின் உயிர்ப்பில் மிக வல்லமையோடு சான்று பகர்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சான்று பகர்வதில் மிக வல்லமையோடு விகரஸ்லி சான்று பகர்ந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆண்டவரின் உயிர்ப்புக்கு நாங்களே சாட்சிகள். ஆண்டவரின் உயிர்ப்புக்கு நாங்களே சாட்சிகள் என திருத்தூதர் பணியில் பல இடங்களிலும் லூக்காஸ் நற்செய்தியின் 24:48 இதற்கெல்லாம் நீங்களே சாட்சியுங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு திருத்தூதர்கள் நாங்களே சாட்சிகள் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருத்தூதர்களை சுட்டிக்காட்டி நீங்களே சாட்சிகள் என்று சொல்ல, ஆண்டவருடைய உயிர்ப்புக்கு நிரந்தரமான ஆணித்தரமான சாட்சியம் பகரப்பட்டதை மறைநூல் வாசகத்திலே நாம் கேட்டோம். அன்றைக்கும் இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு நிரூபணமாக எவ்வளவோ வரலாற்று நிகழ்ச்சிகள் மறைநூலிலே நமக்கு நிறைய கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்று நமக்கு தெரியும். குறிப்பாக ஆண்டவர் சாவதற்கு முன், அதற்கு பின், உயிர்த்ததுக்கு பிறகு அப்போஸ்தலர்களின் வாழ்க்கையில் இவள் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கின்ற பொழுது ஏறக்குறைய 50 இடங்களுக்கு மேலாக இயேசு தாம் உயிர்ப்பேன் என்று சொல்வது, அப்போஸ்தலர்கள் உயிர்த்து விட்டார் என்று பறைசாற்றுவது, மக்கள் எல்லோரும் ஆதிக்கிறிஸ்தவர்கள் எல்லோரும் உயிர்த்த இயேசுவுக்கு சான்று பகர்கின்ற வாழ்க்கையை வாழ்வது, இதெல்லாம் இயேசு உயிர்த்து விட்டார் என்ற ஒரு உண்மைக்கு சான்று. இதைத்தான் இந்த நாட்களில் நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். இதெல்லாம் சிந்திக்கணும். ஏன்னா இப்போ எல்லாம் இது கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரூஃப் இயேசு உயிர்த்தார் என்பதற்கு சாட்சி இல்லை என்று. நான் இந்த ஒரு கான்ட்ரவர்ஷி உள்ள நுழைய நான் விரும்பவில்லை. இது பெரிய நிகழ்ச்சி. சென்னையிலும் மற்ற இடங்களிலும் அறிஞர்கள், கத்தோலிக் கிறிஸ்தவர்கள், கத்தோலிக் அல்லாதவர்கள், ஏன் இந்து சகோதரர்கள் கூட இதை பற்றி மிக ஆழமாக சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். நற்செய்தியில் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியில் யூதர்களுக்கு பயந்து போய் திருத்தூதர்கள் அறையில் தாழிட்டு கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. பயந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த பயம் என்பது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நிறைய இருக்குது. அதற்கு நான் எனக்கு தெரிந்த ஒரு காரணம், மக்கள் அப்பொழுது தான் வளர்ந்துட்டு வராங்க, அதிகமாக அனுபவம் இல்லை, அனுபவம் இல்லாதவங்களுக்கு பயம் வரும், அதிகமாக ஆற்றல் இல்லாதவர்களுக்கு பயம் வரும், பிறகு அது உள் பயம் வெளி பயம் என்று பல விதமான பயங்கள் இருக்கின்றன, இன்டீரியர் ஃபியர், எக்ஸ்டர்னல் ஃபியர் என்று. ஆகவே மறைநூலிலே ஏறக்குறைய 356 இடங்களிலே 5 என்று ஆண்டவர் உற்சாகமூட்டியதை நாம் பார்க்கிறோம். யூதர்களுக்கு பயந்து போய் திருத்தூதர்கள் அறையில் தாழிட்டு கொண்டிருக்கின்ற பொழுது இயேசு உங்களுக்கு அமைதி உண்டாகுக என அவர்களை வாழ்த்தினார். பயமாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் பயம் ஊட்டக்கூடாது, அமைதியாக இருங்கள் என்று சொல்ல வேண்டும். ஷலோம் என்னும் எபிரேய சொல்லுக்கு யாவும் நலமே, அமைதி ஆகுக, வருக, நலமே வாழ்க என்றெல்லாம் பொருள். நாம் பிறரை வாழ்த்த தெரிய வேண்டும், இப்படி தான் வாழ்த்தணும். யார்கிட்ட நம்ம ஷலோம் பீஸ்லாம் சொல்ல போகிறதில்ல. மற்றவர்கள் வாழ, மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வாழ்த்துகின்ற ஒரு நல்ல பழக்கத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து தான் கற்றுக்கணும். அவர் தான் உயிர்த்த பிறகு 2-3 அப்போஸ்தலர்களுக்கு தோன்றி சமாதானம் உண்டாகு. நாமெல்லாம் என் சொல்லக்கூடாதா? ஆசிரியர்கள் மாணவர்களை பார்த்து நல்லா இருக்கிறான்னு கேட்கணும். பெரியவர்கள் சிறியவர்களை பார்த்து நல்லா இருக்கேன். பெரியவன் தான் இயேசு தான் மற்றவங்களை வாழ்த்தினார். இப்போ இந்த நம்ம கஷ்டத்தில் ஆப்போசிட்டாக போயிடுச்சு. சின்னவன் வந்து பெரியவங்களை வாழ்த்தணும், பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுங்க நம்ம வாழான் சொல்ல. ஆண்டவர் அதெல்லாம் எதிர்பார்க்கல. தாமே தம்முடைய அப்போஸ்தலர்களை வாழ்த்துக்கிறார். குருக்களுக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுமா? அது பங்கில் இருக்கிற மக்களை பார்த்து நல்லா இருக்கிறீங்களா, வாங்க உட்காருங்க, என்ன என்ன குறைஞ்சிட போகிற,
என்ன குறைஞ்சி விட்டார் அப்படி இப்படின்னு சொல்லாதனால என்ன தான் வாரிக்கிட்டார் பார்த்தீங்களா. ஆண்டவர் நமக்கு முன்மாரி காட்டிட்டு போகிறார். ஏசு உயிர்த்தார்ன்னு சும்மா சிம்பிளாக சொல்லிட்டு விழா கொண்டாடிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டால் மட்டும் பட்டாது. டேக் லெசன் ஃப்ரம் த ரெசரெக்டட் லார்ட், த ரிசன் லார்ட், ஹி நோஸ் ஹவு டு வெல்கம் இஸ் டிசைபிள்ஸ் இஸ் சில்ட்ரன். அதுதான் வந்து ஒரு குருவானவர் என்னுடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்கும். வருக, அமருக, நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, கேட்கணும், சாப்பிட்டீங்களா. அந்தவங்களை நான் சாப்பிடல, நான் கொடுக்குறேன், நான் கேட்க போகிறான். பயம் நமக்கு, அதில் ஒரு பயம், எங்கே வந்து உட்காந்துருப்பான். அந்த ஒரு பரிவு, ஒரு பாசம் நம்மிடத்தில் இல்லைன்னா தென் வி ஆர் நாட் சில்ட்ரன், வி ஆர் நாட் த டிசைபிள்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவருடைய தான் அந்த இதை நம்ம கற்றுக்கணும். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு, அது நம்மக்கிட்ட இல்லை. நம்ம பேர் எங்கே எங்கே சாமியாக மூஞ்சி கொடுத்தா பேச மாட்டுறாரு சாமியாரங்களை சொல்ல. ஒரு பொதுவாக சொல்கிறேன், இந்த பள்ளிக்கூடத்துலையா ஒரே இருக்கும் தலையிலேருந்து கடைசி வரைக்கும் யாரும். ஆகவே கல்வியிலே, கல்வியில் மிக முக்கியமானது வெல்கம் த ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் த ஸ்டூடெண்ட்ஸ், அக்செப்ட் த ஸ்டூடெண்ட்ஸ், ஷோ சம் ஸ்மைலிங் ஃபேஸ். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு நாள் ஒரே சத்தம், பசங்களாம் சிரிக்க ஆரம்பித்தாங்க, ஆசிரியர்களாம் சிரிக்க ஆரம்பித்தாங்க. ஹெட் மாஸ்டர் என்ன கண்ட்ரோல் பண்ணுறது, ட்ரில் மாஸ்டர் மூளைக்கு மூளை விசில் குதிரார், என்னடா இதான் மேல் மாடி கீழ் மாடி எல்லாம் ஓன் கத்திக்கிறார். கட்சியில் தான் கண்டுபிடிச்சாங்க, இது வரைக்கும் சிரிக்காத ஒரு ரெவரன் பிரதர் அன்னைக்கு தான் சிரித்தாராம். அப்பா சிரிக்கிறது எவ்வளோ கஷ்டமாக போச்சு. அதனால் அந்த பள்ளிக்கூடம் ஒரு அதிர் அறிஞ்சு போச்சு. வாழ்த்த கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நன்னாளிலே, வாழ்த்த கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு தமது பாடுகள், மரணம், உயிர்ப்பின் வாயிலாக உலகுக்கு நிறை வாழ்வை தந்தார் என்பதையும் இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம். இனி நாம் எதற்கும் அஞ்ச வேண்டாம். இயேசு அஞ்ச வேண்டாம் என்று சொல்லும்பொழுது நாம் எதற்கு அஞ்ச வேண்டும், யாருக்கு அஞ்ச வேண்டும், யாருக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. அவரே சொன்னார், அஞ்சாதீர்கள், டோன்ட் பீ அஃப்ரைட். விவிலியத்தில் 365 முறை கடவுள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகின்ற இது, டோன்ட் பி அஃப்ரைட். ஸோ காட் யூசஸ் த வேர்ட் ஃபார் அவர் சேக். திஸ் இஸ் மை செல்ஃப் தான், நான் தான், ஏன் பயப்படுறீங்க? அநேக சமயம் இப்போ அப்போஸ்தலர்கள் இயேசுநாதரை பார்த்து பூதம் வருது, பூதம் வருது பயந்தான். அந்த சமயத்தில் ஆண்டவர் சொல்கிறார், ஏன் பூதம் வருதுன்னு பயந்தாங்கன்றது, அதெல்லாம் வந்து புவியியல் படிக்கணும், சுற்றுப்புற சூழலை படிக்கணும். இப்போ அதெல்லாம் பிரசங்கத்தில் சொல்ல போனால் ரொம்ப நீளமாகும், ரொம்ப பேருக்கு இந்த கண்ட்ராக்டெலாம் ஒன்றுமே தெரியாது. ஒய் ஜீசஸ் டோல் தம் டோன்ட் பி அஃப்ரைட், திஸ் இஸ் மை செல்ஃப், ஏன்னு சொன்னார். புனித தோமா உண்மையிலேயே ஒரு முதிர்ச்சி பெற்ற மனிதர், முதிர்ச்சி பெறாத நிறைவு அற்றவர் என்று எப்பயுமே சொல்லக்கூடாது. ஒரு முறை திருத்தூதர்கள் ஆண்டவரை, எருசலேமில் போகாதீர்கள், அங்கு போனால் உம்மை கொல்ல காத்து கொண்டிருக்கின்றார்கள், போகாதீர்கள் என்று ஆண்டவருக்கு அறிவுறுத்தினார். அப்பொழுது தான் தோமர் சொன்னார், வாருங்கள், நாம் எல்லோரும் அவரோடு எருசலேமுக்கு செல்வோம், அவரோடு சாவோம் என்று சொன்னவர் தான். அப்போ ரொம்ப தைரியம் உள்ளவர், ரொம்ப ஆற்றல் மிக்கவர், படித்தவர், கண்ணியமானவர். அவரை பற்றி யாரும் குறைவாக சொல்லக்கூடாது, சொல்லி பழக்கப்பட்டவர் நான் என்பவர் தோமையார் தானே, இவர் தான் என் ஆண்டவரே என் கடவுளே என்றவர். 12 திருத்தூதர்களுள் என் ஆண்டவரே என் கடவுளே என்று மொழிந்தவர் தோமையார் தான். ராயப்பர் கூட ரெண்டு இடத்துல சொல்லியிருக்கிறாரு, மெசியான்னு சொன்னார், கடவுளேன்னு சொல்லலை. மெசியா என்பது வேறு, இங்கு ஆண்டவரே கடவுளே என்பது வேறு. ரெண்டுக்கும் பொருள் வித்தியாசம் மறைநூல் அறிஞர்களுக்கும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட தோமையாருடைய நச்சியை நமக்கு வாசித்தோம், அவரிடத்தை நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது, ஆண்டவரே என் தேவனே என்று ஆண்டவரே இயேசுவை நம்முடைய கடவுளாகவும் மீட்பராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு நல்ல நாள் இந்த நாள். இன்று இப்போ குருத்துவத்திற்கு போகும். இன்று குருத்துவத்தின் 25வது ஆண்டு நிறைவு விழாவை, வெள்ளி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற தந்தை அவர்களை பற்றி நாம் பேசும்பொழுது குருத்துவத்தை பற்றியும் ஓரிரு சிந்தனையை நிச்சயமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டுக்கு ஒரு முன்மோடியாக இருந்தது தான் பழைய ஏற்பாட்டினுடைய
உருத்தமும் பலிகளும் எரிபலிகள் பொருட்கள் இவற்றை குருக்கள் இறைவனுக்கு பலியாக ஆக்கினார். பலி செலுத்துவதற்காக தானே ஆரோனின் வழி வந்தவர்கள் நியமிக்கப்பட்டனர். பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்துறதுக்குன்னு ஒரு குழுவை ஒரு பாரம்பரியத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்துட்டார். அவங்கள தவிர வேறு யாரும் உள்ளே நுழைய முடியாது. அது புதிய ஏற்பாட்டில் கிடையாது. ஒரு காலத்தில் அப்படியும் இப்படியுமாக சில தவறுகள் திருச்சபையில் நடந்தன, உலகத்தில் நடந்தன. ஏதோ ஒரு சிலர் தான் சாமியார் ஆவாங்க, துறவிகள் ஆகும், மற்றவங்களாம் ஆக முடியாது. அவங்க தான் ஆசீர்வாதம் கொடுப்பாங்க, மற்றவங்களாம் ஆசீர்வாதம் வாங்குவாங்க. ஆனால் ஆண்டவருடைய ஏற்பாட்டிலே அது தலைகளாக மாறிவிட்டது. இயேசு ஆண்டவர், கடவுள், எல்லோருக்கும் பொதுவானவர். அவர் வந்த பிறகு இந்த ஒரு புரட்சியை உலகமெங்கும் காலகட்டத்திலே குறைஞ்சது 2000 ஆண்டுகளுக்கு பிறகாவது வந்தது இந்த புரட்சி. எல்லோரும் குருக்களாகலாம், எல்லோரும் திருப்பலி ஆற்றலாம், எல்லோருக்கும் அந்த தகுதி இருக்கிறது. எல்லோரையும் ஆண்டவர் குருக்களாக, துறவிகளாக, தலைவர்களாக விரும்புகிறார் என்ற உண்மையெல்லாம் சிறிது சிறிதாக மக்கள் புரிந்து கொண்ட ஒரு வாய்ப்பு கிடைத்த வரலாறு நாம் யாரும் மறுக்க முடியாது. அதாவது குருக்களாவது பலி செலுத்துவது என்ற ஒரு குலத்தவருக்கென, ஆரோனுடைய குலத்தவருக்கென அழைக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் இயேசு தலைமை குருவாகவும் அவர்கள் தம்மையே தமது பாடுகள் மரணம் உயிர்ப்பின் வாயிலாக நிறைவாக பலி செலுத்தினார் எனவும் எபிரேயருக்கு எழுதிய நிருபம் நமக்கு எடுத்து கூறுகின்றது. இதில் இயேசுவின் பலி மேலானது, இயேசு கொடுத்த பலி மேலானது. பழைய ஏற்பாட்டினுடைய பலிகள்லாம் மேலானதுன்னு என்ற வார்த்தை எங்கேயுமே கிடையாது பழைய ஏற்பாட்டில். ஆனால் எபிரேயருக்கு எழுதப்பட்ட ஆண்டவர் கொடுக்கின்ற பலி, அதாவது தாமே அந்த பலியானதுனால அவருடைய பலி மேலானது, முற்றிலும் வேறுபட்டது, முழுமையானது என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டில் குருக்கள் தங்களை பலியாக கொடுக்க முடியவில்லை, வேறு பொருட்களைத்தான் பலியாக கொடுத்தார்கள். புதிய ஏற்பாட்டில் இயேசு தம்மையே பலியாக ஆக்கினார். மிக அழகான ஒரு பழைய ஏற்பாட்டில் குருக்கள் வழிபாட்டு குருக்களாக மட்டும் இருந்தார்கள், கல்டிக் பிரீஸ். இப்போல்லாம் அந்த மாதிரி இருக்க முடியாது. இயேசு அப்படி இல்லை. அதுக்கு பிறகு அவருக்கு பின்னால் வந்த குருத்துவமும் குருக்களும் குருத்துவ நிலையில் இருக்கின்றவர்களும் ஆயர்களும் அப்படிலாம் இருக்க முடியாது. இயேசுவை போன்று இருக்க வேண்டும். வழிபாட்டு குருக்களாக மட்டும் இருந்து விட்டனர். ஆனால் இயேசு புதிய ஏற்பாட்டில் தமது குருத்துவத்தின் எல்லா பரிமாணங்களையும் செயல்படுத்தியிருக்கிறார். 1, இயேசு பெரிய குருவானவர், ஹை பிரீஸ்ட், எபிரேயர் எழுதிய நிருபம் என்று அழைக்கப்படுகிறார். புதிய ஏற்பாட்டில் யோவான் 5 சீடர்களின் காலடிகளை கழுபுபவராகவும், அதான் புதிய குருத்துவம். பழைய இதில் அந்த மாதிரில யாரெல்லாம் பாதங்கள்லாம் கழுவல, அப்படி சாதாரணமான செயலாம் செய்யவே இல்லை. புதிய ஏற்பாட்டில் குருவானவர் எப்படி இருக்கார் பார்த்தீங்க, எப்படி இருக்குன்னா ஒரு குருவானவர், குருவான்னு சொல்லும்போது ஒரு துறவியர், எல்லாரும் சேர்த்தான், கிறிஸ்தவர்கள் எல்லாத்தையும் சேர்த்தான் எல்லாருக்கும். ஏற்பாட்டு நம்ம மட்டும் ஒன்று சொல்ல பற்றியா நம்ம கொஞ்சம் எக்ஸம்ஷன் பண்ணி விட்டாருன்னு சொல்லி நினைக்காதீங்க. கிறிஸ்துவை ஆண்டவராகவும் கடவுளாகவும் ஏற்றுக்கொண்ட ஒரு பொது நிலையினரும், ஒரு துறவியரும், ஒரு குருவும், ஒரு ஆயரும் எல்லாரும் என்ன செய்யணும் பார்த்தீங்களா, இயேசு சீடர்களின் பாதங்களை கழுவுனது போல் கழுவணும். பாதங்களை கழுவணும்னா சேவை செய்யணும், பணிந்திருக்கணும். யாருடைய பாதங்களை போய் கழுவணும் தேவையில்லை, பணிந்திருக்க வேண்டும். நீ ஒரு பெரிய ஆள் மேலே எங்கேயும் காட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ பெரிய ஆளே இல்லை, நின்று அதை காட்டுறாங்க போய். சீடர்களின் காலடிகளை கழுவுபவராகவும் பிலிப்பிற்கு எழுதிய நிருபத்தில் 2:6-11 இயேசு அடிமையாகவும், இதை நான் போராட்டத்தெல்லாம் அழுத்தி சொல்கிறேன், கிறிஸ்தவ சமத்துவ திருமறை அல்ல, இட் இஸ் நாட் அ ரிலிஜன் ஆஃப் ஈக்குவாலிட்டி, இட் இஸ் எ ரிலிஜன் ஆஃப் பிலோ ஈக்குவாலிட்டி. அவனும் வரலாற்றை சொல்லவே இல்லை. ஏன் தமக்கு சமமாக இருந்தவர்கள் என்று அந்த பசங்க சொல்லப்படுகிறது. இயேசு பிதா பரிசுத்தாவி இவர்களுக்கு சமமானவர் என்று அவருக்கு தெரிந்திருந்தும் அதை வழியே பிடித்து கொண்டு இருக்க வேண்டும் என்று கருதாமல் தம்மையே வெறுமையாக்கி அதை தூக்கி எறிஞ்சிட்டார். ஐ எம் நாட் ஈக்குவல், ஐ டோன்ட் வாண்ட் ஈக்குவாலிட்டி, ஐ வாண்ட் டு பி லெஸ் தேன் ஈக்குவாலிட்டி. தம்மையே வெறுமையாக்கி அந்த பிரின்சிபல், அந்த பதவியை வேணான்னு தம்மையை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம், மனிதனாகியும் அடிமையின் ரூபம் ஆகவே எவ்வளோ எல்லா குருவானவரும் இப்படி இருந்தாங்க, எவ்வளோ நல்லா இருக்கும்.
வி ஆர் சர்வன்ட்ஸ், வி ஆர் ஸ்லேவ்ஸ் டு த வேர்ல்ட், கீப்பிங் அவர் ஓன் ஒர்க் ஆஃப் இவாஞ்சலைசேஷன் அண்ட் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. தட் இஸ் டிஃப்ரெண்ட், தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் யுவர் ஆட்டிடியூட், யுவர் ஆட்டிடியூட் மஸ்ட் ஹேவ் ப்ரீஸ்ட் ஆர் ரிலிஜியஸ் ஆர் அ சுப்பீரியர் ஆர் ஹூ எவர் இட் இஸ் அட் த பிளேஸ், ஹி மஸ்ட் பிளே த ரோல் ஆஃப் அ சர்வன்ட் டு அதர்ஸ். குருவானவர் மனிதனாக தாழ்த்தி கொள்ளும் இயல்புடையவராக இருக்க நாமெல்லாம் நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து ஒரு முழுமையான குரு, தலைவர், ஆட்சியாளர்களை திகைக்க வைத்தவர். மேலிருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டாவிட்டால் உனக்கு அந்த அதிகாரம் இருக்காது. நான் உண்மைக்கு சான்று பகர வந்தேன். பிலாத்து கேட்குறான், வாட் இஸ் ட்ரூத், உண்மை என்ன என்னங்க? இது கவர்மெண்ட் ஆஃபீஸு, கவர்மெண்ட்டில் உண்மை உண்மைலாம் பேசக்கூடாது. தேனீர் விட்டான் போ, உண்மையா? டேய் இதை என்னடா புதுசாக வந்து சொல்கிறான் தாட், இது கவர்மெண்ட் ஆஃபீஸ், ஷட் அப் யுவர் மவுத். உண்மைக்கு சான்று பகரவாங்க, உண்மை இங்கே நடக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆகவே இயேசு ஒரு ஒரு விதத்தில் ஒரு ஆன்மீக தீவிரவாதி, ஆட்சியாளர்களை திகைக்க வைத்தவர். பிலாத்து திகைத்து போனான், என்ன செய்வது என்று தெரியாமல் கையை பிசைக்க ஆரம்பித்தார். பரிசேயர்களை திகைத்து போயினர், கேள்விக்கு மேலே கேள்வியிலே கணைகளை தொடுத்து அவர்களை வாயடக்கியவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஏழைகளின் உரிமைக்காகவும் குரல் கொடுத்தவர், பரிசேயரோடும் பாவிகளோடும் வரி தண்டுபவரும் குறிப்பாக சக்கே பந்தியில் அமர்ந்து உண்டவர். இந்த அக்யூசேஷன் நமக்கெல்லாம் இருந்தாக்க ஃபஸ்ட் கிளாஸ். கன்க்ராச்சுலேஷன் எல்லா ஃபாதருக்கும் எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் நான் சொல்லுவேன். ஏழைகள், எளியவர்கள், சமுதாயத்திலே ஒடுக்கப்பட்டவர்கள், சமுதாயத்திலே கீழ்த்தரமான மக்கள் என்று சொல்லிக்கொள்கின்றவர், அவங்க வீட்டில் நாம் சாப்பிட்றோன்னு யாருனா அக்யூசேஷன் பண்ணுறான்னா ஒருவேளை சொல்லி இங்கே கிடச்சா போதும் பாதர் எங்கே வேணாலும் போகிறோம் அப்படின்னு, அது வேறு விஷயம். இங்கெல்லாம் நம்ம சாப்பிட்றோன்னு யாராவது நமக்காக அக்யூசேஷன் பண்ணான்னா, தட் இஸ் எ சைன் தட் வி ஆர் கிரைஸ்ட் டிசைபிள்ஸ். நம்மில் ஒரு சில பேர் இது போல் வீட்டுங்களுக்கு சாப்பிட போகிறதே கிடையாது. ஏன் அப்படிப்பட்டவங்க நம்ம வீட்டுக்கு அறுவகால் எடுத்து உள்ளே வயலில் வரல, அதுதான் உண்மை. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேணுமா? லட்சத்துக்கு மேலே நான் உனக்கு தரேன். நம்ம வீட்டு வாசக்காலை தாண்டி நம்ம யார் ஏதோ தரத்தில் குறைந்தவர்கள் நினைக்கிறோமோ அவர் நம்ம வாசகாலை தாண்டி இன்னும் உள்ள வர விடலை. அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவம் என்ன கிறிஸ்தவமா? இது கிறிஸ்தவம் கூட இல்லை, மனிதனும் கூட இல்லை, மனிதனே இல்லை, மனிதனே இல்லை. மாடு நம்ம வரவேற்குது, ஆடு வரவேற்குது, நாய் நம்ம வரவேற்குது. மனுஷனாகிய ஆண்டவருடைய திரு ரத்தத்தில் ஞானஸ்தானம் பெற்றவன் நம்ம ஒருத்தனை உள்ளே விட மாட்டோமே. சேட் இட் இஸ். Let us revise our priesthood and our Christian identity after baptism. ஏழைகளின் உரிமைக்காக குரல் கொடுத்தவர், பரிசேயரோடும் பாவிகளோடும் வழி தின்று போவரும் பந்தியில் அமர்ந்து உண்டவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. சக்கேயு, மத்தேயு ஆகியோர் பாவிகளுக்கு இரக்கம் காட்டி அன்றே ஒரு பாவியோடு விண்ணகத்தில் நுழைந்தவர். நல்ல கள்ளன் பாவிகளுக்கு இரக்கம் காட்டி பல உதாரணங்கள் இருக்கிறது, ஒன்று தான் நான் சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டில் குருக்கள் பலி பொருட்களை இறைவனுக்கு பலி செலுத்தினர், ஆனால் இயேசு தம்மையே பலியானார். பழைய ஏற்பாட்டின் குருக்கள் இறந்து போயினர், பழைய ஏற்பாட்டின் குருக்கள் இறந்து போயினர். புதிய ஏற்பாட்டில் நாம் இறப்பதில்லை, கிறிஸ்துவில் என்றும் நிறைத்திருக்கிறது. இக்காலத்தின் குருக்கள் ஆன்மீக பணியோடு, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ளீஸ், இக்காலத்து குருக்கள் ஆன்மீக பணியோடு, ஒரு சில பேர் ஆன்மீக பணியோடு தான் நிறுத்திக்குவாங்க. நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது சாமியாருங்க அற விட்டை விட்டு வெளியே வந்ததை நாங்கள் பார்த்தே கிடையாது. ஆன்மீக பணியோடு நின்று விடாமல் மக்களின் சமூக பொருளாதார வாழ்வு உரிமை அரசியல் ஈடுபாடு என்ற நிலைகளில் மக்களை வழிநடத்த பயிற்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அதர்வைஸ் அவர் பிரிஸ்டூட் இஸ் ஜஸ்ட் ட்ராமா. குருக்கள் ஆயரின் இணைப்பிரியாத துணைவர்களாக இருக்க வேண்டும். ரெண்டாம் பத்திக்கு அவசியம் சர்ச் திருச்சபை என்கின்ற கோட்பாட்டை சொல்லுகிறோம். ஆயருக்கு இணைப்பிரியாத துணைவர்களாக இருக்க வேண்டும். வி கேனாட் ஆக்ட் ஆஸ் யூ லைக், வி ஆர் ப்ரீஸ், வி ஆர் பி ப்ரீஸ், வி ஆர் பிரதர்ஸ் அண்ட் சர்வன்ட்ஸ் அண்ட் ஹெல்பர்ஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ்ஸ் ஆஃப் த பிஷப் ஆல்வேஸ்.
வி ஹாவ் நோ ஐடென்டிட்டி வித்தவுட் அ பிஷப். ஆயருக்கு கீழ்ப்படிந்து அவரது பணியில் ஒத்துழைக்கின்றவர்களாக இருக்க வேண்டுமென திருச்சபை என்கின்ற அதிகாரத்தில் ரெண்டாம் வத்திக்கான் பொது சங்கம் கூறுகின்றது. இந்த கண்ணோட்டத்தில் மலைப்ப நடிகளை பார்க்கின்ற பொழுது, அதான் கடைசி அப்படிதான் வரணும், பார்க்கின்ற பொழுது அவர் எனக்கு நல்லா தெரியும், உங்களுடைய அநேக தந்தை அவர்களை தெரியும். தந்தை எஸ் மலையப்பன் அவர்கள் ஒரு கீழ்ப்படிதலுக்கு எடுத்துக்காட்டாக அவருடைய குருத்துவத்தை வாழ்ந்திருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது மாற்று கருத்து இல்லை. ஒரு நிறைவான மனிதராக இஸ் சாட்டிஸ்ஃபைட், இஸ் ஓகே, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடு பர்சன்ஸ் இஸ் ஹாப்பி அபவுட் ஹிம்செல்ஃப் அண்ட் அபவுட் இஸ் ப்ரீஸ்ட்ஹுட். நல்ல குருவாக, நிறைவான மனிதராக, நல்ல குருவாக, எப்பொழுதும் முகமலர்ச்சியோடு பணியாற்றுபவராக நம் மத்தியில் திகழ்கிறார். எ ப்ரீஸ்ட் மஸ்ட் பி வெரி ஹாப்பி பர்சன் என்பதில் நமக்கெல்லாம் பெருமைதானே. இரண்டு, குறிப்பாக மறை மாவட்ட வேதியருக்கு பயிற்சி அளித்து அதில் ஒரு வரலாற்று சமைத்திருக்கின்றார்கள். மூன்று, நல்லதொரு நிர்வாகியாக பணியாற்றியிருக்கின்றார்கள். நான்கு, ஆயருக்கு கீழ்ப்படிந்து ஒழுகுவதில் எடுத்துக்காட்டாக விளங்கியிருக்கின்றார்கள். ஐந்து, குறுகலான குடிசைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தரமான வீடு கட்டி தந்தால் என்ன என்று அநேக முறை திரேசாபுர பங்குகளில் வேலை செய்யும் பொழுது அந்த மக்களோடு, மக்கள் அவர்களோடு கண்ணீர் விட்டு அவருடைய குறை நீக்கி இருக்கின்றார்கள். அவர்கள் சிறு சிறு வீடுகளை கட்டி அழகு பார்க்கும் பொழுது அந்த அழகை அவர் பார்த்து அவர் ஆனந்த கண்ணீர் விட்டு இருக்கிறார். ஏழை குழந்தைகள் படித்து முன்னேற சிறப்பு உதவிகளை ஏற்பாடு செய்த தந்தை ஒரு பேரு உபகாரியாக இன்றும் விளங்குகின்றார்கள். பாகுபாடற்ற சுவர்களை தகர்த்தெறிவதில் எல்லோரும் இறைவனின் மக்கள் என்ற சமத்துவ நெறிக்கு வழிகாட்டியாக விளங்கியிருக்கின்றார்கள். தாம் தொண்டாற்றிய தொண்டாற்றும் தெரேசாபுரம் சத்துவாச்சேரி பங்கு மக்களின் தேவைக்கேற்ப அவர்களை பக்தி நெறியிலும், பக்தி நெறியில் ரொம்ப முக்கியம், சில பேர் எல்லாம் செஞ்சிருவாங்க பக்தியில் ஓட்ட விட்டுருவாங்க, பக்தி நெறியிலும் பண்பாட்டு துறையிலும் பயிற்றுவித்திருக்கின்றார். கட்டுமான பணியிலே அவர்களை அவர்களுக்கு தேவையான செய்து கொண்டிருக்கின்றார். கேட்போரின் செவிக்கினிய பாடுவதில் ஒரு இசை வல்லுநராக இருக்கிறார். அவெல்லாம் தான் பாடுறோம், யார் கேட்குறோம் அந்த பாட்டை எப்போ முடிப்பாருன்னு பார்த்துருப்போம். ஆனால் மலைப்பன் பாடின ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது. அந்த குரலை அவர் எங்கேருந்து தான் வாங்கினாரு தெரில, இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வாடகை விட்டார்னா நல்லாயிருக்கும். அவ்வளோ அழகான குரல், மற்றவெல்லாம் என்ன நம்ம பற்றி ஒரு வார்த்தை சொல்லாத போட்டாருன்னு சொல்லி கவலைப்படாதீங்க, அதை வரேன். கேட்போரின் செவிக்கினிய பாடுவதில் ஒரு இசை வல்லுநராக மேதகு ஜான் ராபர்ட் அவர் விஜி, கிளமெண்ட் ரொசேரியோ, இவங்க ஒவ்வொருத்தர் குரல்ல சொல்ல போனால் அதே ஒரு பாயிரமாக மாறிவிடும். அருள் திரு அருளப்பன், திரு பலவேந்திர மாசிர் இவர்களோடு இணைந்து ஒரு இசை மழையாக எல்லாம் பொலி உற்று விளங்கும் தன்மை தந்தை மலைப்பன் அவர்களுக்கு உரியது. நமது மறை மாவட்டத்திற்கு இப்படிப்பட்ட துறையிலே சிறந்து விளங்குபவர்கள் ஒரு சொத்தாக நாம் கருத வேண்டும். இறுதியாக அன்பு சகோதரர்களே, ஒன்று கொரிந்தியர் 9:22 கூறப்பட்டிருப்பது போல, எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன், எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் என புனித பவுல் தம்மை பற்றி சொல்லிக் கொண்டது போல் தந்த மலையப்பன் இன்றைக்கு கூற முடியும், ஐ ஹவ் பிகம் எவ்ரி ஒன் எவ்ரி திங் டு எவ்ரிபடி. சாதாரணமாக தமிழ் திரையில் நாம் என்ன பார்க்குறோம், ஃபஸ்ட் ஆஃபீஸில் ஃபஸ்ட் ஆஃபில் ஹீரோ தோத்துருவார், செகண்ட் ஆஃபில் ஜெயிச்சிருவார். செகண்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சுங்க, ஒட்டாம அப்படி சொல்லலாம் சொல்லுவாங்க. ஆகவே இந்த 25 ஆண்டுகளை நான் ஃபஸ்ட் ஆஃப்னு சொல்ல மாட்டேன். இங்கு வெற்றியும் எனும் பலவிதமான அனுபவங்களும் இந்த 25 ஆண்டுகளை ஆண்டவர் தந்தை அவர்கள் கொடுத்துருக்கின்றார். இதனை தாண்டி செகண்ட் ஹாஃப் கோல்டன் ஜூபிலி,
டயமண்ட் ஜூபிலி, பிளாட்டினம் ஜூபிலி என்று இந்த குருத்துவத்தில் நிறைய அனுபவங்களை காணவும், அவருடைய அனுபவத்தின் வாயிலாக அந்த வேலூர் மறை மாவட்டத்தில் மக்கள் அதிகமாக பயன்பெறவும், அவரும் ஆன்மீகத்தில் உயர்ந்து இறைவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நெருங்கி நெருங்கி வரவும், அவர் தன்னை பற்றி தனக்கு வேண்டியதெல்லாம் அந்த பாட்டில் பாடும்போது நான் அப்படியே அசந்துட்டேன். அவருடைய உள்ளார்ந்த அந்த ஆன்மீகம், அவர் வாழ்ந்த வழி, அவர் கடைபிடித்த வழி, அவர் சிந்தித்து கொண்டிருக்கின்ற ஒன்று, அவருடைய ஜெப வாழ்வு அத்தனையும் அந்த ரெண்டு வசனம் ரெண்டு அடியில் கொடுத்துருக்கார் பாருங்கள். இப்படியெல்லாம் நாம் வாழ்ந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். அது இன்றைக்கு மட்டுமல்ல, என்றுமே தந்தை அவர்களுடைய அந்த ஆன்மீகத்தை அழகாக சொல்லியிருக்கின்றார். வழி நடத்தி தந்தை மலைப்பன் அவர்களை இறைவன் ஆசீர்வதித்து மேம்படுத்த வேண்டும் என்பதே நமது ஜபமாகும். எதையே காணிக்கையா தருகின்றே தருள்வா. வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்ற உமக்கு உரியதே.
எல்லாம் வல்ல இறைவா. பாஸ்கார் உள்ளடையாளத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டுள்ளோம். அதனால் அதன் ஆற்றல் எங்களுடைய உள்ளங்களில் தொடர்ந்து நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. உம் சிறு வயதில் இறைவனின் அருணிலினே நினைந்து உம் வாழ்வால் எம் வாழ்வல் வளம் சேர்க்கும் உம்மை உகழ்ந்து வாழ்த்துகின்றோம். உம் வெள்ளி விழா இன்றே உயர்ந்த குருத்துவத்தில் நீ சிறக்க வேண்டும் என்றே
கனிவோடும் பரிவோடும் எம்மை வளர்த்தவரே, துணிவோடும் பணிவோடும் எம்மை காத்தவரே, கண்டிப்போடு கல்விதனில் எம்மை வார்த்தவரே, கடவுளின் நல்வழியில் எம்மை சேர்த்தவரே, உகந்து வாழ்த்துகின்றோம் உம் வெள்ளி விழா இன்றே, உயர்ந்த குருத்துவத்தில் நீ சிறக்க வேண்டும் என்றே, ஓடிவரும் அனைவரையும் ஏற்றிடும் நல்லவரே, வாடிவரும் மனங்களையும் மாற்றிவிடும் வல்லவரே, தேடி வரும் அனைவரையும் தேற்றிடும் சொல் உமதே, குருத்துவ பணி செய்யும் ஆன்மீக மருத்துவரே, உகந்து வாழ்த்துகின்றோம் உம் வெள்ளி விழா இன்றே, உயர்ந்த குருத்துவத்தில் நீ சிறக்க வேண்டும் என்றே, இருக்க இடமின்றி தவித்த நேரத்திலே இதயம் திறந்தவராய் எம்மை அணைத்தவரே, இல்லை என சொல்லா தாராள குணமதிலே இமயமறை சொல்ல எம்மை அழைத்தவரே, உகழ்ந்து வாழ்த்துகின்றோம் உம் வெள்ளி விழா இன்றே, உயர்ந்த குருத்துவத்தில் நீ சிறக்க வேண்டும் என்றே, ஏழை எளியவரின் நல்வாழ்வு சிறக்க இகமதிலே எல்லோருக்கும் புது வாழ்வு பிறக்க, உம்மாலே உலகினிலே பலர் வாழ்வு மலர, குருத்துவ பணிதனிலே மென்மேலும் வளர, உளம் மகிழ்ந்து உம் உறவுகள் நாங்கள் உகழ்ந்து வாழ்த்துகின்றோம் உம் வெள்ளி விழா இன்றே, உயர்ந்த குருத்துவத்தில் நீ சிறக்க வேண்டும் என்றே, உம் குருத்துவ வெள்ளி விழா மகிழ்விலே திளைக்கும் உம் அன்பு ஞான மகன் ஜோசப்.
நீர் நேரத்தில் கைவிடாம காத்தாரையா. நடனமாடிக்கொண்டிருப்பது ஸ்நேக தீபம். அருமை மாணவ செல்வங்கள், God bless you. ஃபாதர் அப்படியே டான்ஸிங் கொஞ்சம் சைடில் பாருங்க, உங்களுக்காக ஸ்பெஷலாக எழுதிலாம் வச்சிருக்கிறேன். இயேசுவின் வழியில் பணிவிடை புரியாது.
சுறுசுறுப்பா இருக்கிறாங்க பிள்ளைங்க, சின்ன சின்ன பூ தான் உண்மையிலேயே. இந்த பிள்ளைங்க டான்ஸ் தான் உண்மையிலேயே அர்த்தமுள்ள ஒரு நடனமாக. அந்த மூணாவது இருக்கிற ஆள் பாருங்க ஸ்டெப்பு. பொருளாளர் குடும்பம் இங்க வந்து பின்ன சும்மாவா கோவில் கட்டுவதே இவரின் மூச்சு, எல்லாரிடத்திலும் இது பற்றிய பேச்சு.
இவரிடத்தில் காண்பது என்றும் தாழ்ச்சி, பின்னால் பேசுபவரோ அடைவார் வீழ்ச்சி. இது எங்கள் அனைவரது சாட்சி. என்னவென்று தெரியாது இவருக்கு வேஷம், எல்லாரிடமும் காட்டுவார் அளவில்லா பாசம். விரட்டிடுவார் ஜபத்தால் பாவமான தோஷம், இவரின் வார்த்தைகள் எல்லார் காதிலும் வீசும். வாழ்க பல்லாண்டு, இதுவே எங்களது கோஷம். இவரின் ராகங்களோ தனி பாணி, எங்களின் இன்னொரு இசை ஞானி. மறையுறை ஆற்றினாலே மின்னலினும் இடி, அவர் தரும் வார்த்தைகளோ ஆயிரம் சர வெடி. கேட்கும் அனைவருக்கும் கதிகலங்கும் மடி, சாத்தானை ஓட விரட்டும் இவரின் நெத்தி அடி. மனிதா இவர் வார்த்தைகளை கடைபிடி, நீ மனமாற உனக்கு தேவை ஒரு நொடி. தந்தை போல் தினமும் விவிலியத்தை படி, நல்லதை செய்ய தயங்காமல் நீ நடி. இவருக்கு உறக்க நேரமில்லை, உன்ன நினைத்ததில்லை. நேரத்தை பார்ப்பதில்லை, சோகத்தை சேர்ப்பதில்லை. வேண்டாததை தொடுவதில்லை, வேண்டியதை தடுத்ததில்லை. சிந்தனைக்கு அளவில்லை, சிரிப்பதற்கு குறையே இல்லை. பழகுவதில் பஞ்சமில்லை, பழிவாங்கும் நெஞ்சமில்லை. பயப்படாமல் முடிவெடுக்கும் துணிவு உண்டு, எடுத்ததை எல்லாரிடமும் சொல்லும் பணிவு உண்டு. நல்லதை ஏற்று செயல்படும் கனிவு உண்டு, செய்த உதவியை நினைக்கும் நினைவு உண்டு. மலையப்பன் என்னும் மலை, என்றும் எங்களை காக்க வந்த கண் மலை. பங்கிலுள்ள எல்லா குடும்பத்திற்கும் தலை, இவர் முகத்திலே என்றுமே தனி கலை. இவர் மறைவுரைக்கு வேறெங்கும் இல்லை கிளை. இடி முழக்கும் வார்த்தைக்கோ ஈடில்லா விலை, பங்கு மக்கள் நாம் எல்லோரும் நல்ல நிலை. இவரின் ராகமோ தேன் கலந்த பல்லாச்சுளை, இவரிடம் வாருங்கள் கிடைத்திடும் விடுதலை. எத்தனை வைத்தாலும் போதாது உங்களுக்கு சிலை. தவறை தட்டி கேட்கும் ஒரு நாள் முதல்வன், எங்களுக்கு கடவுள் தந்த தவ புதல்வன். குருத்துவம் அடைந்த மாமுனியே, எங்களுக்கு கிடைத்த மூர்க்கணியே. வாழ்க இவர் பல்லாண்டு, வளர்க இவர் தொண்டு. இயேசுவின் பணியை நீரேற்று கொண்டி, இணையில்ல சேவை நீர் புரிந்துள்ளீர். இயேசுவின் பணியை நீரேற்று கொண்டி, இணையில்ல சேவை நீர் புரிந்துள்ளீர். குயிலான குரலை நீர் கொண்டுள்ளீர், குயிலான குரலை நீர் கொண்டுள்ளீர். திகையாது திகையாது உன் அன்பு உள்ளம், ஆஹா ஓஹோ ஓஹோ. யாரது யாரது தந்தையா, பேரெது பேரெது மலையப்பரா, ஊரெது ஊரெது தலையம்பள்ளமாம், கூறிடும் தேனதன் சாரமா. யாரது யாரது தந்தையா, ஐயைந்து வருடமாய் குருவாவுள்ளி, வெள்ளி விழாவை நீர் கண்டுள்ளீர். ஐயைந்து வருடமாய் குருவாய் உள்ளீர், வெள்ளி விழாவை நீர் கண்டுள்ளீர். உன் பணி மேன்மேலும் தொடரட்டுமே, உன் பணி மேன்மேலும் தொடரட்டுமே. இறையாசிர் உன் மேலே பொழியட்டுமே, ஆஹா ஓஹோ லாலா ஓஹோ. யாரது யாரது தந்தையா, பேரெது பேரெது மலையப்பரா, ஊரெது ஊரெது தலையம்பள்ளமாம், கூறிடும் தேனதன் சாரமா. யாரது யாரது தந்தையா. அருட்தந்தை மலையப்பன் அவர்களின் குருத்துவ வெள்ளி விழா, 8 April 2018. பல திறமைகளை மலைப்போல் தன்னகத்தே குவித்து இறை சேவையை சிறப்புடன் ஆற்றிக் கொண்டிருக்கும் எம் பங்கு அருட்தந்தை மலையப்பன் அவர்களுக்கு, அன்பு என்னும் போர்க்கருவியை அமைதியுடன் கையில் ஏந்தி
ஆற்றலாய் இன் முகத்துடன் ஆண்டவர் பணி புரிபவரே, இன்மை என்ற வார்த்தைக்கு இடம் கூடாது துன்ப இருளை நீக்குபவரே, ஈகை குணத்துடன் ஈசனாய் உதவி புரிபவரே, உயர்வு வேண்டும் முயற்சி வேண்டும் என்ற குறிக்கோளுடன் ஊன்றி காலெடுத்து வைத்தீரே எம் பங்கிற்கு. எத்தனை மாற்றும் எவ்வளவு முன்னேற்றும், ஏன் இந்த தயக்கம் என்று எண்ணிய அனைவரின் ஐயத்தை நீக்கி உறுதியுடன் ஆலய பணியில் இறங்கினீரே. ஒற்றுமையாய் அனைவரும் ஒன்று கூடி வாழ ஓயாமல் மன உறுதியுடன் நம்பிக்கையுடன் இறைவனிடம் ஜெபிப்பவரே, நீவீர் என்றும் பெருமையுடன் போற்றப்படுவீராக. உம் வார்த்தையில்தான் எவ்வளவு கனிவு, உம் பணியில்தான் எவ்வளவு பணிவு, உம் மறைப்பொழிவில்தான் எவ்வளவு அருமை, உம் பாடலில்தான் எவ்வளவு இனிமை, உம் நடையில்தான் எவ்வளவு கம்பீரம். அஃது எப்படி தந்தையே உம்மால் மட்டும் இப்படி? ஆம், உம் சேவை ஓங்குக என்றும் எங்கும், நீவீர் வாழ்க இன்றும் என்றும், நீவீர் வளர்க இன்றும் என்றும், பிறர் வாழ்த்து கூற வாழ்க இன்றும் என்றும், வளமை பெற்று வாழ்க என்றும் என்றும். தந்தையே, ஒற்றுமையாய் உறவாடும் இவ்விரை குடும்பத்தில் இறையருள் பெற்று பல்லாண்டு வாழ்க, மேலும் பொன் விழா காண்க என வாழ்த்தோம். சச்சு குமாரி வின்சென்ட், தி செக்ரட்டரி, செயின்ட் ஜோசப் மிஷன் சர்ச். மலையப்பன் அவர்கள் குடும்பம் பாதர்கள் குடும்பம்
நிழலாக வைத்திருந்தார். தெய்வீக பாதையில் அன்பான சேவையில் இறையுண்மை நடத்தி வந்தார். ஐந்து ஆண்டுகள் கண் போல பொதிந்தும் நிழலாக வைத்திருந்தார். தெய்வீக பாதையில் அன்பான சேவையில் இறையுண்மை நடத்தி வந்தார். Thank you.
தாயின் கருவில் என்னை உருவாக்கி என்னை பெயர் சொல்லி அழைத்து குருவாக திருநிலைப்படுத்தி கடந்த 25 ஆண்டுகளாக என்னை வழிநடத்திய எல்லாமுள்ள இறைவனுக்கு என்னுடைய நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி இறை பணிக்கு என்னை அர்ப்பணித்து என்னுடைய குருத்துவ பணியில் எனக்கு பேருதவியாக இருந்து என்னை வழிநடத்தி இன்று விண்ணகத்தில் இருந்து என்னை ஆசிர்வதித்து கொண்டிருக்கிற என் பாசமிகு பெற்றோர்கள் சிமியோன் சின்னம்மாள் இவர்களுக்கு என்னுடைய நன்றியை காணிக்கை ஆக்குகிறேன். இறைவன் அவர்களுக்கு நிலைவாழ்வை அளித்தருள்வாராக. திருப்பலி தொடக்கத்தில் மழை கார்மேகம் சூழ்ந்திருந்தது, மழை பெய்ய தொடங்கியது. அப்பொழுது நான் எனக்குள் இருந்த உணர்வு என்னுடைய பெற்றோர் பிண்ணகத்திலிருந்து என்னை ஆசிர்வதித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உணர்வு தான் எனக்கு எழுந்தது. ஆகவே என்னுடைய பெற்றோருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு நிலைவாழ்வு இறைவன் அருள வேண்டும் என்று கொண்டாடுகிறேன். கடந்த 12 ஆண்டுகளாக நம் மறை மாவட்டத்தை சீரும் சிறப்புமாக வழிநடத்தி கொண்டிருக்கிற நம் பாசமிகு ஆயர் தந்தை மேதகு முனைவர் சவுந்தரராஜ் பெரியநாயகம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆயர் இல்லத்தில் ஆயரோடு 6 ஆண்டுகள் பணிபுரிந்த போதும் பணித்தளங்களிலே பணியாற்றிய போதும் என் பணியை ஊக்குவித்தவர், தந்தையாக தாயாக இருந்து என்னை வழிநடத்தியவர் நம் ஆயர் தந்தை அவர்கள். இந்த திருப்பலியிலே பங்கு பெற்று இறையாசரை நிறைவாக பெற்று தந்திருக்கிறார். ஆகவே ஆயர் பெருமகனார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். அடுத்து என்னுடைய நன்றிக்கும் வாழ்த்துக்கும் உரியவர், பாராட்டுக்கும் உரியவர் நம் பாசமிகு முன்னாள் நம்முடைய மறை மாவட்டத்தின் முன்னாள் ஆயர், சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தின் பேராயர் மற்றும் இறை அரசு சபையினுடைய நிறுவனர் பேராயர் முனைவர் மேதகு ஏஎம் சின்னப்பா ஆண்டகை அவர்கள். 11 ஆண்டுகள் நம்முடைய மறை மாவட்டத்தில் ஆயராக பணியாற்றி மக்கள் மனங்களில் இடம்பெற்று மக்கள் ஆயர் என பாசத்தோடு அழைக்கப்படுகின்ற நம் முன்னாள் ஆயர் அவர்கள் என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த திருப்பலியில் பங்கு பெற்று அருமையான மறையுரை சிந்தனையை நமக்கு வழங்கி இறை பக்திக்கு நம்மை இட்டு சென்றவர் நம் பாசமிகு ஆயர் அவர்கள். மேலும் சென்னை மயிலை பேராயராக பதவி உயர்வு பெற்று செல்லும் முன் என்னை ஆயர் இல்லத்திற்கு அழைத்து மறைபணி நிலைய இயக்குநராக அங்கே நியமித்தவர். ஆயரோடு 1 ஆண்டு ஆயர் இல்லத்திலே பணி செய்த அனுபவம் எனக்கு உண்டு. எனவே ஆயர் தந்தை அவர்களும் என்னுடைய பணியை ஊக்குவித்தவர், தாய்க்குரிய பாசத்தோடு வழிநடத்தியவர், பார்க்கும்போதெல்லாம் எப்படி இருக்கிறீர்கள் என்று நலம் விசாரித்தவர், இன்றும் விசாரித்து கொண்டு இருப்பவர். ஆக இப்படிப்பட்ட நல்ல பேராயர் தந்தை அவர்களை நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். இந்த நாளில் இந்த விழாவிற்கு வருகை தந்து நம்முடைய மகிழ்விலே பங்கு கொண்டு நம்மை ஆசீர்வதித்தமைக்காக அவருக்கும் என்னுடைய நன்றிக்கரம் குவிக்கின்றேன். இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு நம்முடைய மகிழ்விலே பங்கு கொண்ட நம் மறை மாவட்ட முதன்மை குரு பேரர் தந்தை மொர்சிஞர் ஜான் ராபர்ட் அடிகளார் அவர்களுக்கும் என்னோடு இணைந்து இந்த நன்றி திருப்பலியில் பங்கு கொண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்திய ஆயிரில்ல குருக்களுக்கும் மறைக்கோட்ட அதிபர் தந்தையர்களுக்கும் சிறப்பாக என்னுடைய வகுப்பு தோழர்கள் சங்கை மறை மாவட்டத்தைச் சேர்ந்த தந்தை அர்ப்பணியாளர் அம்புரோஸ் அடிகளார் அவர்களுக்கும் நம்முடைய மறை மாவட்டத்தை சேர்ந்த தந்தை பேப்டிஸ்ட் தந்தை கிளமண்ட் அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய மறை மாவட்டத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிற இந்த திருப்பலியிலே பங்கு பெற்று எனக்காக ஜபித்த என்னோடு இறைவனுக்கு நன்றி செலுத்திய நம்முடைய மறை மாவட்ட குருக்கள் அனைவருக்கும் பிற மறை மாவட்டங்களிலிருந்து வருகை தந்திருக்கிற அனைத்து குருக்களுக்கும் துறவர சபை குருக்களுக்கும் அருட்சகோதரர்களுக்கும் அருட்சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என்னுடைய வெள்ளி விழா சிறப்பாக நடைபெற பங்கு பேரவையோடு இணைந்து நன்கு திட்டமிட்டு எல்லா ஏற்பாடுகளையும் செய்தவர்கள் திருச்சிலுவை அருட்சகோதரிகள். ஆகவே அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக தலைமை அருட்சகோதரி மார்டினா, பிரின்சிபல் சிஸ்டர் ஜேசு சவரி, இவர்களோடு இணைந்து பணியாற்றிய அருட்சகோதரிகள் பிரான்சின், சபீனா,
பின்னரசி, டயானா, ஜூலி ஆகிய அனைவருக்கும் மற்றும் இந்த பள்ளியிலே பணியாற்றி கொண்டிருக்கிற இருபால் ஆசிரிய பெருமக்கள், பணியாளர்கள் அனைவருக்கும், இவர்களோடு இணைந்து பணியாற்றிய நம்முடைய பங்கிலே பணியாற்றி கொண்டிருக்கிற திரியிருதய சபை அருட்சகோதரிகள், நவக்கன்னியர்கள், சிநேகதீபத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிற தந்தையர்கள், அருட்சகோதரிகள், 24 மணி நேரமும் நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற ஆராதனை மட சகோதரிகள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். நன்றிக்கும் பாராட்டுக்கும் உரியவர்கள் பங்கு பேரவை உறுப்பினர்கள், குறிப்பாக பங்கு பேரவை துணைத் தலைவர் பிரான்சிஸ், செயலர் சச்சுக்குமாரி, பொருளர் பேட்ரிக், செயலர் சுந்தர் மற்றும் அனைத்து பங்கு பேரவை உறுப்பினர்களுக்கும், அன்பிய பொறுப்பாளர்களுக்கும், அன்பிய தலைவர்களுக்கும், திருப்பலியில் அடகிய பாடல்களை பாடி நன்கு ஜபிக்க உதவிய பாடகர் குழுவினருக்கும், பாடகர் குழுவின் பொறுப்பாளராக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கிற எஸ்பி சுந்தர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் சத்துவாச்சாரி பங்கு மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். பல்வேறு அலுவல்கள் இருந்தபோது கூட அந்த அலுவலையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த திருப்பலியில் உன்னத பலியிலே பங்கு கொண்டு என்னோடு இணைந்து இறைவனுக்கு நன்றி செலுத்திய உங்களுடைய அன்பையும் உங்களுடைய தாராள உள்ளத்தையும் நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பிறந்து வளர்ந்த தலையாம்பள்ளம் பங்கிலிருந்து வருகை தந்திருக்கிற தலையாம்பள்ளம் பங்கு மக்கள், என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நன்றி. மற்றும் இந்த விழாவிலே இருபால் ஆசிரிய பெருமக்கள், வேதியர்கள், வெளியூரிலிருந்து வந்திருக்கின்ற நண்பர்கள், அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி. ஒளி ஒளி அமைப்பு செய்து கொடுத்த அப்பு அவர்களுக்கும் நன்றி. அன்பிற்குரியவர்களை இன்றும் யாராவது விடுபட்டு இருந்தால் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே இந்த விழா நல்ல முறையில் நடைபெற எல்லா ஏற்பாடுகளையும் செய்த அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி உள்ளவர்களாக நாம் என்றுமே வாழ்வோம்.